கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது பாரதியார் கவிதைகளில் ஒன்றான கண்ணன் பாட்டு அப்படிங்கிற பாடல்களில் இருந்து ஒரு பாடலை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கண்ணன் பாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை. தின்ன பழங்கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான். தேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான். மானொத்த பெண்ணடி என்பான் சற்று மனமகிழும் நேரத்திலே கிள்ளிவிடுவான். அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழ அழச் செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான். என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான். பின்னலை பின்னின்றிழப்பான். தலை பின்னே திரும்புமுன் சென்று மறைவான். வண்ண புது சேலை தனிலே புழுதி வாரி சொரிந்தே வருத்தி குலைப்பான். புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான். கள்ளர் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய்த்திறந்தே கேட்டிருப்போம். அங்காதிருக்கும் வாய்தனிலே கண்ணன் ஆறேழு கட்டெரும்பை போட்டு விடுவான். எங்காதிலும் பார்த்ததுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கையொன்றோ? விளையாட வாவென்றழைப்பான். வீட்டில் வேலையென்றால் அதை கேளாது இழுப்பான். இளையாரோடாடி குதிப்பான். எம்மை இடையிற் பிரிந்து போய் வீட்டிலே சொல்வான். அம்மைக்கு நல்லவன் கண்டீர், மூலி அத்தைக்கு நல்லவன், தந்தைக்கு மகுதே. எம்மை துயர் செய்யும் பெரியோர் வீட்டில் யாவர்க்கும் நல்லவன் போலே நடப்பான். கோளுக்கு மிகவும் சமர்த்தன், பொய்மை சூத்திரம் பழிசொல கூசா சழக்கன். ஆளுக்கிசைந்தபடி பேசி தெருவில் அத்தனை பெண்களையும் ஆகாதடிப்பான். இராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை. பாடலை பார்த்தாச்சு. இதற்கான பொருள் விளக்கத்தை கேட்கலாம். மிகவும் எளிமையான பொருள் தான். நம்ம இந்த பாடலை பாடும் போதே நம்மளுக்கு பொருள் புரிஞ்சிடும். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் அப்படின்னாலே நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அவன் வந்து குழந்தைத்தனமா பல லீலைகள் செய்வான். அதனால தான் கண்ணன் லீலை அப்படின்னே நம்ம சொல்லுவோம். அவன் எப்படின்னா கண்ணன் பண்ணுற லீலையால் விளையாட்டால் தெருவில் உள்ள பெண்களுக்கு எல்லாத்துக்குமே தொல்லையாம். அதாவது இது வந்து செல்ல தொல்லை அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தின்றத்துக்கு பழம் கொண்டு வந்து தருவானா, பாதி தின்னுக்கிட்டு இருக்கும் போதே அதை தட்டி பறிச்சிருவான். இந்த மாதிரி விளையாட்டு பிள்ளைங்களும் அப்படி தான் செய்வாங்க இல்லையா? ஆனால் கண்ணன் செய்யும் போது அது அழகாக பார்க்குறாரு நம்மளுடைய பாரதியார். யார் செஞ்சாலும் அது குழந்தைங்க யார் செஞ்சாலும் அழகு தான். கண்ணங்கும் போது ஒரு கடவுளே வந்து குழந்தையாக இருந்து அதை செய்யும் போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வியப்பாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாரதியார் பார்க்குறாரு. என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான். என்னோடது நான் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தா அப்படின்னு சொன்னால் அதை உடனே எச்சில்படுத்தி கடிச்சு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம யாராச்சும் ஏதாச்சும் சின்ன வயசில் ஏதாச்சும் கேட்டால் நம்ம எச்சி வச்சிட்டோன்னா அவங்க வாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணிவிடுவோம் இல்லையா? அதே மாதிரியே கண்ணனாகிய கடவுளாகிய கண்ணனும் குழந்தையாக இருக்கும் போது அதுதான் செஞ்சுருக்காரு. தேனையொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செஞ்சாலும் எட்டாத உயரத்தில் வச்சுருவானா, அதாவது அவருக்கு பிடித்த இனிப்பு பண்டங்களெல்லாம் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம யாருக்குமே கிடைக்காத எங்கேயோ ஒரு உயரத்தில் வச்சுவிடுவாராம். அதே மாதிரி மானையொத்த பெண்களை வந்து நம்ம வந்து மானையொத்தன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம திருவம்பாவில் கூட நம்ம இன்றைக்கி படித்தோம். இது மாதிரி மானை ஒத்த பெண்ணு, நீ வந்து மான் மாதிரியே இருக்கிற அப்படின்னு அந்த பெண்களை பார்த்து சொல்லுவானா. அந்த சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி சொல்லும்போது பெண்களுக்கு என்ன ஆகும்? நம்மளை பார்த்து கண்ணன் இப்படி சொல்கிறானேன்னு மனம் மகிழும் இல்லையா? அந்த மனம் மகிழ்ந்து அந்த இதில் இருக்கிற நேரத்தில் அசால்ட்டாக வந்து கிள்ளிட்டு ஓடி போயிடுவானாம். அதே மாதிரி அழகுள்ள மலர்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னை அழகழச் செய்து பின் கண்ணை, அதாவது அழகான மலர்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தராமல் போக்கு காட்டிக்கிட்டு இருப்பானா. உடனே அழுதாங்க அப்படின்னா பாரதியார் வந்து அவரை வந்து கண்ணம்மான்னு நினச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதனால் அழுதாரு அப்படின்னா உடனே நீ கண்ணை மூடிக்கோ, உன்னோட குழல் அப்படின்னா நம்மளுடைய தலை முடியை தான் வந்து குழல் அப்படின்னு அழகான தமிழில் சொல்கிறது உண்டு. குழலில் நான் சூட்டுறேன், அவனோட தலையில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானான். சொல்லி நம்பிட்டு இப்படி திரும்பும் போது பார்த்தா உடனே குருடாக்கிட்டு மலரை வந்து தன்னோட தோழிகள், அவருக்கு வந்து நிறைய தோழிகள் இருக்காங்க இல்லையா, அந்த தோழிகளுக்கு வச்சுடுவாராம். அதே மாதிரி பின்னலை தலையில் நம்ம வந்து பின்னிருக்கோம் அப்படின்னா அதை பின்னாடி இருந்து இழுப்பாராம். நிறைய பேர் வந்து விளையாட்டுக்கு பார்த்திங்கன்னா தங்களோட தோழர் தோழியர்கள்கிட்ட ரொம்ப வந்து அன்பு அக்கா தங்கச்சிக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா அவங்க தலை பின்னிருந்தாங்கன்னா பிடிச்சி பிடிச்சி இழுப்பாங்க இல்லையா, அதுதான் பின்னலை வந்து, அதாவது தலை பின்னலை தான் வந்து பின்னாடி இருந்து இழுப்பாராம். தலையை பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மறைஞ்சு போயிடுவாராம். யாரா இழுத்தது அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே சட்டுன்னு மறைஞ்சு போயிடுவாராம். அதே மாதிரி வண்ண புது சேலை, நம்ம வந்து புதுசாக ஏதாவது சேலை கட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னா அது மேலே புழுதியை வாரி இறைச்சி சேர்த்த வாரி இறைச்சி அதை வந்து இதாக்கிடு சேராக்கிடுவாராம்.
அதே மாதிரி புல்லாங்குழல் கொண்டுட்டு வருவாராம். நல்ல இசை அமைச்சு அதில் வந்து அமுது பொங்கி வழியிற அளவுக்கு கீதம் அதாவது பாட்டு படிப்பாராம். கல்லர் மயங்குவது போல அதை கண்மூடி வாய் திறந்தே நம்ம வந்து கேட்டுட்ருப்போம். அதாவது அவர் வந்து புல்லாங்குழல் கண்ணன் அப்படின்னாலே புல்லாங்குழல் இல்லையா, அதை வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து கண்ணை மூடி நம்ம வந்து மெய் மறந்து கேட்டுட்ருப்போமா. அதுவும் எப்படி வாய் திறந்தே கேட்டிருப்போம். நம்ம வந்து சில சமயங்களில் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்டுட்ருக்கோம்னா நம்மளை மீறி நம்மளுடைய வாய் திறந்தே இருக்கும் இல்லையா. அந்தளவுக்கு நம்ம லயிச்சு போயிருக்கும்போது தான் அந்த நிகழ்வு நடக்கும். அதை தான் இந்த இடத்துல அப்போது வாய் திறந்து கேட்டுட்ருக்கிற அளவுக்கு அவருடைய புல்லாங்குழல் இசை நம்மளை மயக்குமா. அங்கே காத்திருக்கும் அந்த மாதிரி வாய் திறந்துருக்கும் போது கண்ணன் 6-7 கட்டரும்ப போட்டுடுவாராம். அவரோட இசையில் நம்ம மயங்கி அந்த இசையில் லயிச்சு வாய் திறந்துட்டுருப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் 6-7 கட்டரும்பை எடுத்து வாயில் போட்டுடுவாராம். அந்த அளவுக்கு சேட்டையான பையனாக லீலை செய்கிற கண்ணனாக இருந்திருக்கார் இல்லையா. இந்த மாதிரி பையனை எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கே வந்து வியப்பு வரும். இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பையனை பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து சேட்டை பண்ணுவாராம். கண்ணன் வந்து எங்களை செய்கிற வேடிக்கையே நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி விளையாடவா அப்படின்னு கூப்பிடுவாராம். அந்த சமயத்தில் நம்ம சாதாரணமாக உட்காந்துட்ருக்கும் போது நம்ம குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்கும்போது நம்மளை வந்து கூப்பிட மாட்டாங்க. வீட்டில் ஏதாவது அன்னைக்குன்னு பார்த்து வேலை இருக்கும், அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வந்து ஏதாவது முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போது தான் விளையாடவான்னு கூப்பிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வேலையாக இருக்க சமயத்தில் விளையாடவான்னு கூப்பிடுவாராம். அதே மாதிரி இல்லை வேலை இருக்குது கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டாராம். பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குதிப்பாராம். அதுவாச்சும் பரவாயில்ல சரி விளையாடுறான்னு கூப்பிட்றான்னு போய் விளையாண்டோம் அப்படின்னா நம்ம விளையாடிட்டு இருக்கும் போதே இடையில திடீர்னு வீட்டுக்கு போயிடுவாராம். தனியாக போயிட்டு என்ன காரியம் செய்வாராம் அப்படின்னா அம்மாவுக்கு அவர் நல்லவன், அம்மைக்கு அவர் நல்லவன் பார்த்தீங்களா, அம்மாவுக்கு அவன் நல்லவன் பார்த்தீங்களா, எப்படி மூலி அத்தைக்கும் அவன் நல்லவன், தந்தைக்கும் அதே மாதிரியே நல்லவன். எப்படி அப்படின்னா எம்மை துயர் செய்யும் பெரியோர் வீட்டில் யாவருக்கும் நல்லவன் போலே நடப்பான். அதாவது எனக்கு வந்து வெளியில் வந்து தொல்லையும் பிரச்சனையும் கொடுக்குற இந்த கண்ணை வீட்டில் போய் எல்லார் முன்னாடியும் அப்படியே நல்லவ மாதிரி நடிப்பான்ப்பா அப்படின்றாரு. அதே மாதிரி கோளுக்கு மிகவும் சமர்த்தன். அதாவது நம்ம வந்து அடிக்கிறதுக்காக நம்ம வந்து குச்சி எடுத்து நீட்டினாலோ ஏதோ பண்ணினா இந்த சின்ன குழந்தைங்கள்டெல்லாம் நம்ம வந்து குச்சி எடுத்து மிரட்டணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் சிரிச்சிடுவாங்க, சிரித்து நம்மளை வந்து போக்கு காமிச்சிடுவாங்க, நம்மளே வந்து அடிக்கிறதையே மறந்துடுவோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே கண்ணனும் கோளுக்கு மிகவும் சமர்த்தன். அது மட்டும் இல்லை பொய்மைகளையும் பழி சொல்லியும் ஏதாச்சும் சொல்லி அப்படியே ஆளுக்கு இசைந்தபடி பேசி, அதாவது ஆளுக்கு தகுந்தபடி இவங்கள்ட்ட என்ன பேசலாம், இவங்கள்ட்ட சிரித்து பேசினா நம்மளை விட்டுருவாங்களா அப்படியா இப்படியான்றத மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசி தெருவில் உள்ள அத்தனை பெண்களையும் சேட்டை பண்ணி ஆகாத அடிப்பானா, அந்த அளவுக்கு தொல்லை தருவானா நம்ம கண்ணை. இதை தான் இந்த பாடலில் பாரதியார் அவர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இந்த பாடலினுடைய பொருள் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் இதில் வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன். இது 100% சரி வருமா என்னங்கிறத நீங்கள் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. நெனப்பா கதைக்களம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை நம்மளோட கதைக்களம் வலையொலியில் குழந்தைகளுக்கான ஒளி கதைகள், பொன்னியின் செல்வன் ஒளி புத்தகம், பார்த்திபன் கனவு ஒளி புத்தகம், திருக்குறள் கதைகள் இதெல்லாமே இருக்குது. விருப்பமுடையவங்க போய் பாருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.